பதின்ரெண்டாம் வகுப்பு வணிகவியல் பாடம் ஒன்று, மேலாண்மை செயல்முறைகள், மேலாண்மை தத்துவங்கள். மிக குறுகிய வினாக்கள். க்வெஸ்சன் நம்பர் ஒன், மேலாண்மை என்றால் என்ன? மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எய்தும் ஒரு கலையாகும். அதாவது மேலாண்மைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சி மற்றும் எல்லாரோட ஒத்துழைப்புடன் ஒரு நிறுவனத்தோட நோக்கங்களை எய்தக்கூடிய ஒரு கலையாகும். எய்துறது அப்படின்னா அந்த நோக்கங்களை அடையக்கூடிய ஒரு கலை அப்படிங்கிறதா மேலாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் டூ, மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. மேலாண்மையை செய்வதற்கு கடைபிடிப்பதற்கு என்னென்ன கருவிகளை யூஸ் பண்றோம் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஒன்று கணக்கியல், இரண்டு வணிக சட்டங்கள், மூன்று உளவியல், நான்கு புள்ளியியல், ஐந்து பொருளியல், ஆறு தரவு செயலாக்கம். க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, அதிகாரம் என்பதன் பொருள் தருக. அதிகாரம் என்பது ஒரு அலுவலர் தன் கீழ் பணியாளருக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கின்றது. அதாவது அதிகாரம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு அலுவலர் தன் கீழே யாரெல்லாம் பணிபுரியறாங்களோ அவங்களுக்கு ஆணையிடுறத குறிக்கும். அந்த ஆணையை கீழ்பணியாளர்கள் முடிச்சு கொடுக்கணும், இதுதான் அதிகாரம்னு சொல்றோம். அந்த அதிகாரம் யாருக்கு கையில இருக்குதோ அவங்கள தான் உயர் மட்டத்தில் வச்சிருப்போம். எடுத்துக்காட்டு, மேனேஜர் சொல்றத அவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து முடிச்சு கொடுக்கறது. க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? அப்படின்னா என்னன்னா, ஒரு உயர் அலுவலர் திறமையாக மேலாண்மை செய்யப்படும் கீழ் பணியாளர்களின் எண்ணிக்கை தான் மேலாண்மை வீச்சல்லை அப்படின்னு சொல்றோம். அதாவது உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அலுவலர், உயர் அதிகாரிக்கு கீழே எத்தனை பணியாளர்கள் வேலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணிக்கை குறிக்கிறதா மேற்பார்வை வீச்சல்லை. எடுத்துக்காட்டு, ஒரு மேனேஜர் கீழே ரெண்டு பேர் இருக்கலாமா, மூணு பேர் இருக்கலாமா அப்படிங்கிறது அவரால் எவ்வளவு பேரை திறமையாட்டு மேலாண்மை பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிக்கும். அதிகப்படியான எண்ணிக்கையில இந்த ஒர்க்கர்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள மேனேஜரால கட்டுப்படுத்த முடியாது. அப்போ உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியால எத்தனை பணியாளர்களை கட்டுப்படுத்த முடியுமோ அத்தனை பணியாளர்களை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மேற்பார்வை வீச்செல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். மூன்று மதிப்பெண்கள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. ரெண்டு ஆதர் சொல்லியிருக்காங்க இதுக்கு வரைவிலக்கணம். ரெண்டு ஆதர்குள்ளதையுமே படிச்சுக்கலாம். ஆதர் நேம் சொல்லாம மேலாண்மை வரைவிலக்கணம்னா நீங்க ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும். ஆனா ஆதரோட நேம் கேட்டு மேலாண்மை வரைவிலக்கணும்னா அந்த பர்டிகுலர் ஆதர் சொல்றதுதான் நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹென்றி போயல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல். அதாவது முதல்லயே கணிக்கணும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத, அடுத்து திட்டமிடணும், திட்டமிட்டத ஒழுங்கமைக்கணும், ஒழுங்கமைச்சத யாருக்கு அந்த வேலையை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு கட்டளை கொடுக்கணும். கட்டளை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைத்து அவங்கள கட்டுப்படுத்தி ஒரு வேலையை வாங்குறது தான் மேலாண்மை அப்படின்னு சொல்லி ஹென்றி போயல் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ரெண்டாவது, மேலாண்மை என்பது பன்னோக்கு செயல். அது வியாபாரத்தை மேலாண்மை செய்கிறது, மேலாளரை மேலாண்மை செய்கிறது, மேலும் பணியாளரையும் பணியையும் மேலாண்மை செய்கிறது அப்படின்னு சொல்லி பீட்டர் ட்ரக்கர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு பன்னோக்கு செயல். அது ஒரே ஒரு செயல் கிடையாது, நிறைய செயல் அதுக்குள்ள இருக்குது. அதாவது அது வியாபாரத்தை மேலாண்மை செய்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன வியாபாரமோ அதை மேலாண்மை செய்யும். வியாபாரம் மட்டும் இல்லை, அதாவது நம்ம பிஸ்னஸையும் மேலாண்மை செய்யும். பிஸ்னஸை மட்டும் இல்லை, பிஸ்னஸை யார் பார்த்துக்கிறாங்களோ அந்த உயர்மட்ட அதிகாரம் மேலாளர் யாரோ அவங்களையும் மேலாண்மை செய்யணும். அது மட்டும் இல்லாம உயர்மட்ட அதிகாரிக்கு கீழே இருக்க பணியாளரையும் அவங்க பணியினை மேலாண்மை செய்யறதுதான் மேலாண்மை அப்படின்னு சொல்லி பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படிங்கிறவரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டு வரைவிலக்கணம் இருக்குது, எது உங்களுக்கு ஈஸியாக படிக்கலாம். ஆனால் ஆதரோட நேம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆதரோட தான் எழுதி ஆகணும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் இரண்டு, மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருள் என்ன? மேலாண்மைங்கிறது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்பு.
மற்றவர்களோட எல்லாரோட முயற்சி மற்றும் ஒத்துழைப்போட ஒரு நோக்கங்களை அடைகிறது தான் மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிர்வாகம் என்பது அப்படின்னா என்னன்னா, நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான செயல்முறையே. எல்லாரையும் நிர்வகிக்கணும், மேலாண்மையை நிர்வகிக்கிறதா நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது என்ன செயல்முறை வேணும், யாரை எப்படி ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத பாக்குறதா நிர்வாகம். அதிகாரம், அதாவது மேலாண்மையில அதிகாரம் எந்த லெவல் இருக்கும்னா, மத்திய அளவுலயும் கீழ்மட்ட அளவுலயும் தான் இருக்கும். மத்திய அளவுலயும் கீழ்மட்ட அளவுல இருக்கும், நிர்வாகங்கிறது உயர்மட்ட அளவுல இருக்கும். அப்ப இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் மேலாண்மையில உள்ளவங்க இருப்பாங்க. பங்கு, மேலாண்மை வந்து எந்த பணியை சொல்றாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும். நிர்வாகங்கிறது எந்த பணியை கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதா நிர்வாகம் அப்படின்னு சொல்றோம். முக்கிய நபர், மேலாண்மையில உள்ள நபரை மேலாளர் அப்படின்னு சொல்றோம், நிர்வாகத்துல உள்ள நபரை நிர்வாகி அப்படின்னு சொல்றோம். பணி என்ன அப்படின்னா, நிர்வாகமும் ஆளுமையும். இங்க சட்டம் மற்றும் தீர்மானத்துல ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற சட்டத்தை எல்லாம் போடுறதா நிர்வாகம் அப்படின்னு சொல்றோம். தொடர்பு தன்மை, கொள்கைகளை செயல்படுத்துதல். இங்க கொள்கைகளை உருவாக்குதல், அதாவது நிர்வாகம் எடுக்கக்கூடிய கொள்கைகளை உருவாக்கும், நிர்வாகம் கொள்கைகளை உருவாக்கும், அதை செயல்படுத்துறது தான் மேலாண்மையோட வேலை, அதான் தொடர்பு தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வேறுபாடுகள் மிக எளிமையா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வேறுபாடுங்கிறது நம்ம காமர்ஸ்ல வரக்கூடியது தான். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 3, டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெய்லருங்கிற ஆதர் மேலாண்மைக்கு என்னென்ன தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் தத்துவங்கள் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் வந்து அறிவியல் என்பது கட்டை விரலின் விதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கட்டை விரலின் விதி அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே அந்த விதியை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்லை, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சட்டத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதா கட்டை விரலின் விதி. அதான் மேலாண்மைங்கிறது அறிவியல், ஆனால் கட்டை விரலின் விதி இல்லை, அந்த சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு விதி கிடையாது, தேவைப்படுற நேரத்தில் நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது இணக்கம் மற்றும் சச்சரவின்மை. இணக்கம்ங்கிறது அந்த மேலாண்மை செய்யும்போது எல்லாரும் சேர்ந்து செய்யணும், எந்த சச்சரவு ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருந்தனால் ஈஸியா மேலாண்மை முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து மனப்புரட்சி. ஃபோர்த் ஒன் வந்து தனி மனித தத்துவம் அல்ல இது, ஒத்துழைப்பு, ஒரு மனிதனோட முடிவு கிடையாது, எல்லாரும் சேர்ந்து செய்யறதா மேலாண்மை அப்படின்னு சொல்றாரு. லாஸ்டா ஒவ்வொருவருக்கும் அவரது திறமைக்கும் செழிப்புக்குமான வளர்ச்சி. மேலாண்மையில எல்லாரும் பங்கு பெறதுனால ஒவ்வொருவரும் அவங்க திறமைக்கு ஏற்ற செழிப்பாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டெய்லர் அவருடைய மேலாண்மை தத்துவங்களை சொல்றாரு. க்வெஸ்சன் நம்பர் 4, மேலாண்மையின் வீச்செல்லையை தீர்மானிப்பவை எவை. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனிப்பட்ட மேலாளரின் பணியில் உள்ள மனோபாவத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஒரு மேலாளரோட பணியில செல்வாக்கு செலுத்துறதா மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. செகண்டு, தொழில் நிறுவனத்தின் கட்டமைப்பை தீர்மானிக்கிறது. ஒரு தொழில் நிறுவனம் எதுல இருந்து எது பண்ணணும், எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பை தீர்மானிக்கிறது மேலாண்மைங்கிறாங்க. தேர்ட் ஒன், மேலாண்மையின் பரப்பு என்பது நிர்வாக கட்டமைப்பின் கிடைமட்ட நிலைகளோடு தொடர்புடையது. அதாவது மேலாண்மைங்கிறது நிர்வாக கட்டமைப்போட கிடைமட்டமாக தொடர்புடையதா மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது நிர்வாகம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பண்றதா மேலாண்மை, அது கிடைமட்ட தொடர்போட இருக்கும் அப்படின்னு. கிடைமட்டம்னா நீண்டு இருக்கிற மாதிரி உள்ள தொடர்பு. அப்போ அந்த தொடர்பு வந்து மேனேஜர்ல இருந்து அடுத்த ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி கிடைமட்டமா தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், மேலாண்மையின் வீச்சலை இதெல்லாம் தீர்மானிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பரந்த வீச்சல்லை, அடுத்து குறைந்த குறுகிய வீச்சல்லை. பரந்த வீச்சல்லையில் அதிகார படிமட்டங்களின் அளவு குறைவாக இருக்கும்னு சொல்றாங்க. பரந்த வீச்சல்லைங்கும் போது அதிகாரங்கிறது குறைவாக இருக்கும், எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டப்படி செய்யறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, ஆனா அந்த ஒரு கண்ட்ரோலோட தான் இருக்கும். அதிகாரம் கொடுத்திருந்தாலும் அப்படி எல்லாரும் அவங்க தன்னிச்சையா செயல்பட முடியாது, ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அந்த கண்ட்ரோல் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறுகிய வீச்சலில் அதிகார படிமட்டங்களில் அளவு அதிகமாக இருக்கும். குறுகிய வீச்சலில் அங்கே மேலேருந்து அவங்க சொல்றதுதான் நம்ம செய்யறது மாதிரி இருக்கும், அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள 2 மார்க் 3 மார்க். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கால் மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.